வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். எனக்கு இந்த வீடியோல இது பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். நிறைய பேர் வந்து இந்த கேமை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்து மைன்கிராஃப்ட் ஆட போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் பிளே வீடியோ. ஓகே, இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காடு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக மாட்டிக்கிறோம். இந்த காட்டில் நம்ம எப்படி சர்வை பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்ட்டு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பாருங்கள் நிறைய இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு மாடு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டையாட போகிறோம், ஏன்னா வந்து நம்ம ஃபுட்டு தேவையில்லை. ஸோ நம்ம அதெல்லாம் வேட்டையாடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டு, அப்புறமா வந்து நிறைய இருக்குங்க, டைமண்ட் இருக்குது, அப்புறமா கோல்டு இருக்குன்னு நினைக்கிறான், கோல்டு டைமண்ட் அதுமாதிரி நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுக்க இருக்கட்டும். ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டி ஃபஸ்ட் நம்ம உடன் பிக்கேக்ஸ் ரெடி பண்ணுவோம், ஏன்னா உடன் பிக்கேக்ஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கோபிள் ஸ்டோன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எடுக்க முடியும். அதை எடுத்து அதில் ஒரு பிக்கேக்ஸ் பண்ண மட்டும் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் பிக்கேக்ஸ் எல்லாத்தையும் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம வந்து உடன் பிக்கேக்ஸ் ரெடி பண்ணலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள்குள்ளே போயிட்டு இதில் எடுத்துக்கூட தம்பியா, இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை வச்சுட்டு இது உருவாக்கணும். இது பண்ணது பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள். ஸோ இதை உருவாக்கியாச்சா. ஸோ இந்த கிராஃப்டிங் டேபிள் வச்சு நம்ம ஸ்டிக்ஸ் உருவாக்கி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது உருவாக்க போகிறோங்க, அது பேர் என்ன, இது இங்கே வச்சுரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் இங்கே வச்சுருவோம். இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிளை கீழே வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோன்றதான இது எடுக்க போகிறோங்க, அதாவது வந்து உடன் பிக்கேக்ஸ், எறா உடன் பிக்கேக்ஸா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு உடன் பிக்கேக்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எடுக்க போகிறோங்க, கோபிள் ஸ்டோன் எல்லாமே எடுக்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல கோபிள் ஸ்டோன் கிடைக்கிற மாதிரி இல்லையே, எங்கே இருங்க போவோம். ஆ, இங்கே இருக்குங்க, எங்க இங்க பாருங்களேன், எங்க கேவுங்க. ஆரம்பத்திலேயே ஒரு கேவுங்க, இந்த இடத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கேவ் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது, உங்களுக்கு கேவ் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணுங்கள், இந்த இடத்த வந்து நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெருசாக போட்டு வைப்போம். எங்கள் கேவுங்க பரவாயில்லையா. ஓகே, நமக்கு ஆரம்பத்துலேயே கேவ் கிடச்சிருக்கு. கேவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் கிடைக்கும், அதாவது வந்து டைமண்டாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இந்த கேவ்ஸில் தான் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு என்ன உருவாக்கலாம், கீழே போய் அந்த ஸ்டோன் எடுக்கலாம் பார்த்தா கேவ் இருக்கே, கேவுக்குள்ளே இப்போ நம்ம போகக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட் நமக்கு வந்து ஒரு தகுதி வேணும், அதுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு தகுதி வேணும். அதுக்கு நல்ல ஒரு பிக்காக்ஸு, நல்ல ஒரு ஸ்வாடு எல்லாமே வச்சுருக்கணும், ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜோம்பிஸ் கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலர்ட்டாக ஆடணும். ஓகே, இப்போ இது இங்கே தோண்டுவோம், நம்ம இங்கே தோண்ட ஆரம்பிச்சுட்டு என்னென்ன கிடைக்குதுன்னு போய் பார்ப்போம். ஆண்டவா, எனக்கு எப்படியாவது அந்த கிடச்சிச்சு கிடச்சிச்சு, இதுதாங்க இதுதாங்க கோபிள் ஸ்டோன், இதுதான். ஸோ நம்ம இதாவது கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு, இது எடுப்போம். ஏறா தம்பியா, கோபிள் ஸ்டோன் எறா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எடுத்துப்போம். ஓகே, 2 அப்படியே எங்க இது கச்சிச்சுங்க போட்டு வேற லெவல். இது பேர் வந்து என்னதுரா, ஓரா ஆச்சு, கோலுங்க. சாரி, கோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து டார்ச் உருவாக்குறதுக்கு. இது நம்ம எடுத்து வச்சுப்போம். இரத்தம்பி இரத்தம்பி. ஓகே, 2-3. ஓகே, 3 கிடச்சிருச்சு போதும் தான் நினைக்கிறேன். ஓகே, 4 எடுத்துப்போம். ஓகேங்க, 4 கோல் கச்சிச்சு, நான் எடுத்துமா இல்லையா, எடுத்தாச்சு. ஓகே, 4 கோல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஸ்வாட்ஸ் ரெடி பண்ண முடியும். ஓகே, ஒரு 4 எடுத்தாச்சு, 5-6. ஓகே, நம்ம வந்து இந்த இது இருக்கு தெரியுமா, இந்த ஸ்டோன் எதுக்குன்னா வந்து இதை வச்சு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அயன் தானே, அயன் இல்லைங்க, ஐயோ வாயில் நுழைய மாட்டேங்குது. ஆ, ஏதோ ஒரு இந்த ஸ்டோனுங்க, கோபிள் ஸ்வாட் ரெடி பண்ணோம், அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அயன் எடுக்க முடியும். ஸோ நம்ம டக்குன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு ஏன் கிராஃப்ட் பாக்ஸ் எங்கடா இருக்கு, கிராஃப்டிங் பாக்ஸ் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், எங்கடா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம டக்குன்னு போயிட்டு வேற ஒரு இது பிக்காக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பிக்காக்ஸ் இப்போ நம்ம உருவாக்க போகிறோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இருங்க காமிக்கிறேன், எங்கடா இருக்குது, இது எடுத்து இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸ் உருவாக்கணும், ஸ்டிக் எடுத்து போடு. ஓகே, இப்போ வந்து இந்த பிக்காக்ஸுங்க, இது பேர் என்னன்னா வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ். ஓகே, இந்த பிக்காக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஓகே, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. இருங்க, டார்ச் அப்படியே ரெடி பண்ணி விட்டுக்கலாம். டார்ச் இதை ஒன்று போட்டு, இது ஏற தம்பி உடனே
இது எடு, அது பண்ண அது அது ஸ்டிக்ஸ் ரெடி பண்ண, ஸ்டிக்ஸ் இங்கே இருக்குது ஸ்டிக்ஸ் எடு, ஓகே ஒரு நாலு ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம், டார்ச் ரெடி பண்ணுறா, ஓகே 4, 8 இது போதும்னு நினைக்கிறேன், 12 டார்ச் இருக்குது. இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு கீழே போய் நல்லா தோண்டி தோண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டார்ச் உருவாக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னன்ஸ் ரெடி பண்ணோம், ஏன்னா வந்து இப்போ ஆடு மாட்டெலாம் சாப்பிடிக்கணும் பார்த்தீங்களா, ஸோ அதை மீட்டை வந்து வேக வைக்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னன்ஸ் வேணும். அப்புறம் நைட் ஆனால் ஜோம்பிஸ் வருமா, ஸோ நம்ம வந்து பெட்டு வேறு உருவாக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இது இது பண்ணுற அது கோட்டு இதை மண்டையை போட்டலாம். தம்பி மன்னிச்சுக்கோடா, போடு 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 அண்ணே மன்னிச்சுக்கோடே மன்னிச்சுக்கோடே அப்பா, ஓகே இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை சாப்பிடுச்சுனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள் கிடைக்கும். ஓகே இப்போ உள் மட்டும் இல்லை மீட்டும் தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நிறைய பேர் தோண்டுவோம், இப்போ ஒரு இடத்துல தோண்டணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு நிறைய தோண்டிட்டு இருப்போம். இந்த கேவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2ல போகலாம். ஓகே தோன்றா தம்பியா அப்படியே தோண்டு, ஓகே இந்த இடத்துக்கு தான் நம்ம தோணும், இதான் நினைக்கிறேன், அப்படி கீழே குதி அவ்வளோதான்டா, ஓகே இங்கே வந்தாச்சு, நம்ம அப்படி இங்கே தோண்டிக்கிட்டே போவோம். அயன் கிடச்சா நம்மளுக்கு ஒரு லக்கு, பார்ப்போம் அயன் கிடைக்குதுன்னு பார்ப்போம், என்னென்ன கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒன்றும் கிடைக்கல, அயன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு அயன் கூட கண்ணில் காமிக்க மாட்டானுங்களே, இதுதான் கிடைக்குது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபிள் ஸ்டோன் தான் கிடைக்குது. ஓகே இங்கே போய் தோண்டி பார்ப்போம், இங்கே இங்கே எதோ கிடைக்கிற மாதிரி இல்லைங்க, தெரிஞ்சு அயனுக்கு கொஞ்சம் கீழே போகணும்னு நினைக்கிறேன். சரி நம்ம டீப்பாக தோண்டிக்கிட்டு போவோம், எனக்கு தெரிஞ்சு அயன் வந்து மேலே கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க, கொஞ்சம் கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் கீழே தோண்ட தோண்ட கேவ் வந்துச்சு, நம்ம கதை முடிஞ்சோம், ஃபஸ்ட்டு டார்ச் போட்டுக்கலாம், ஏன்னா வந்து இருட்டாயிடுச்சுங்க இடம். ஓகே இன்னும் ரெண்டு மூணு டார்ச் போட்டுக்கலாம், ஓகே இங்கே ஒரு டார்ச்சு, நெக்ஸ்ட் இங்கே, ஓகே கரெக்டாக போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே கீழே தோன்ற பயணத்தை ஆரம்பிச்சிடும், தோன்ற தம்பியே அப்படியே தோண்டிக்கிட்டே போட, ஐயோ டார்ச்சை தோண்டி விட்டேனே, டார்ச்சை தோண்டி விட்டேனே, சரி வாங்க அப்படியே போவோம். நெக்ஸ்ட்டு இங்கே போய் அயன் கிடைக்குதா, அயன் கிடைக்கல. இப்போது இங்கே இங்கே அது அயன் இதுன்னு இது இது டேர்ட் நினைக்கிறாங்க, ஆமாம் இது டேர்ட்டு, ஸோ இது அயன் கிடையாது. இங்கே அயன் 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 இங்கேயும் அயன் இல்லை. சரி வெயிட் பண்ணுங்கள், நான் அயன் கிடைக்கிறது தோண்டிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா அயன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியம். சரி நம்ம எல்லாம் கோபிள் ஸ்டோன் எடுத்து போங்க, கோபிள் ஸ்டோன் ஓகே 35 எடுத்தாச்சு பார்த்தீங்களா, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் லூட் தான். ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம், நம்ம அப்புறமா வந்து மறக்காம இப்பயே வந்து லைக் ஷேர் பண்ணிட்டு இருங்க, எங்க குதிரைங்க வாவ் குதிரை மலை ஏறலாமா, இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் குதிரை சவாரி வேறு என்னங்க சே, இதுக்கு எங்க எட்டி விட்டுருச்சுங்க, ஆனால் கண்ட்ரி ப்ளோ உனக்குன்னு அவ்வளோ தெரியுமா உனக்கு, நம்மளே எட்டி விடுத்து போகிறாங்களா இது. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இது பண்ணுவோம், அதை வந்து ஃபர்னன்ஸ் ரெடி பண்ணலாம், எதுக்குன்னா வந்து நம்ம சாப்பிட்ணும்ல, ஓகே இங்கே இருக்குது பார்த்திங்களா ஃபர்னன்ஸ், ஓகே ஒரு ஃபர்னன்ஸ் ரெடி பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டுக்கலாம், எங்கே வென்றால் இங்கே போட்டுருவோமா, ஓகே ஃபர்னன்ஸு ரெடி, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மீட்டை போட்டுருவோம், ஒரு மீட்டை போட்டு அவ்வளோதாங்க, நெருப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, ஸோ நெருப்பில் வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு, சாப்பாடு ரெடி ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு போய் ஆடை வெட்டு பார்க்கலாம். யானை வந்து நம்மளுக்கு மூணு உள்ளு வேணுங்க, மூணு உள்ளு தான் நான் இருங்க பார்ப்போம், பெட்டு உருவாக்குறதுக்கு எத்தனை உள்ளு, மூணு தான் நினைக்கிறேன், ஆத்தி இருட்டவ போதுங்க இருட்டவ போதுங்க, பார்த்தாலே தெரியுது, இருங்க பார்ப்போம். பெட்டு உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க மூணு உள்ளு வேணும், ஸோ இன்னும் ரெண்டு ஆடை கொள்ளணும், அதாவது நம்ம டக்குன்னு போட தம்பிய ரெண்டு வெள்ளை ஆடு வேணுமே, அதுவுமே அசிங்கமாக போடு, எறா ஓட்டத்தை சம்போ சிவ சம்போ, ஐயோ ஏங்க ஆடு இங்கே இருக்கிற மாதிரி இல்லைங்க, ஏங்க அங்கே தெரியுதா உங்களுக்கு தண்ணிக்குள்ள சோம்பி, ஐயோ இருட்டாயிச்சுன்னா வெளியே வந்துருவாங்களே, இருட்டாயிச்சுன்னா வெளியே வந்துருவாங்களே, எங்க ஆடு வேறு எங்கே இருக்குன்னு தெரியலங்க, குதிரை நம்மளுக்கு தேவை காலையில் விடிஞ்சிடும் மாட்டிக்க மாட்டோம்,
அதுக்காக தான் நானும் பிளான் பண்ணுறேன். முடிய மாட்டேங்குதே. ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து லைக் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆடு சிக்க மாட்டேங்குதுங்க, ஆடு எங்கே இருக்குன்னு தெரியல, ஒருவேளை காலையில் தான் வருமோ. ஆஹா, ஸ்பைடர் ஓட தம்பி, எறா ஓட்டத்தை. எங்க ஜோம்பிஸோட இதுங்க, அது குட்டி மீனிங்க பார்த்தீங்க, ஜோம்பிஸ் வந்துட்டானுங்க பார்த்தீங்களா. ஆஹா, ஆடு வேறு எங்கே இருக்குன்னு தெரியலங்க. எங்க ஆடு ஏதோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்டர் உருவாக்க வேண்டிய டைம்ங்க இது. எப்படின்னா வந்து பெட்டே இல்லாமல் ஒரு டைம் ஓட்டுற மாதிரி ஒரு ஷெல்டர் உருவாக்கி விட்டுருவோம். ஓரா தம்பியா, நம்ம இடத்துக்கு போடா, நம்ம இடத்துக்கு போடா, சிறுமா ஸ்பீடு, ஓடு 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 ஸ்பீடு, அப்படியே போ அப்படியே போ. எங்க துரத்துறானுங்கன்னு நினைக்கிறேன், இருங்க வராங்களா பார்ப்போம். ஆத்தி விட மாட்டானுங்க போல இருக்கே, எறா ஓட்டத்தை. சம்போ சிவ சம்போ. ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இருங்க, எப்படி வந்து ஷெல்டர் உருவாக்கணும் சொல்கிறேன். அப்படி இங்கே கீழே போயிட்டு அப்படியே இப்படி போயிடுங்க, அப்படியே இப்படி உடச்சி விட்டுட்டு அப்படியே இங்கே கீழே போயிட்டு. ஆ, அவ்வளோதாங்க. அப்படியே ஐயோ, ஸ்பைடர் அடிக்குதுங்க நம்மளை. ஐயோ, ஓடிலான்னு பார்த்தா விட மாட்டானுங்க போல இருக்கே. தம்பி வாணா தம்பி, வாணா தம்பி, ஏன்னா உயிர் வாழணும்டா, புரிஞ்சுக்கோங்கடா. ஆ, கிரீப்பரு, ஐயோ, எங்க கிரீப்பர் தான் இருக்கிறதுல மோசம், வெடிச்சு நம்மளை செதற விட்டுரும். ஓரா தம்பி, எங்க இவங்க நம்ம பொழைக்க விட மாட்டானுங்க போல இருக்கே. சரி, நான் காலையில் ஆகிற வரைக்கும் சர்வைவ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விழுந்து பொழுது விடிஞ்சிருச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து என்கிட்ட தெரியாமல் மாட்டிக்கிச்சு. ஸோ ரெண்டு உள்ளிடுச்சு. இப்போ டக்குன்னு போயிட்டு நம்ம ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணிச்சோம் தெரியுமா, அந்த ஃபுட்டை போய் இப்போ சாப்பிட்லாம். எப்போ அங்கே பாருங்க, ஐயோ ஜோமிங்க, தம்பி எதுக்கு அடிக்க வரடா, அவனை ஏதோ பண்ணனடா, வாணண்டா வாணண்டா. எங்க நாங்கள் இந்த அடிக்கிறேன்டே, இறா கண்ட்ரி போல வரண்டா வரண்டா வரண்டா. கையில் என்ன வச்சிருக்காங்க, என்னது அது, ஏதோ அடிக்கிறாங்க பயங்கரமாக. தம்பி இறா இவன் ஆக்சுவலி இந்த சோம்பி இருக்கு தெரியுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்வா சோம்பி மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் சாகாது, அதாவது காலையில் வந்தாலும் இது வரும், புரியுதா உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கிடச்சிச்சு, குக்குடு மீட்டா. ஓகே, மட்டன் தான், அதை தான் குக்குடு மீட்டுன்றாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இது சாப்பிட்ருவோம். சாப்பிட்ற தம்பி, என்ன சாப்பிட மாட்டான், அவன் பசிக்கலையா? சரி விடுங்க, இவனுக்கு பசிக்கல போல இருக்கு. ஓகே, எப்படியும் நைட்டை ஓட்டியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டானுங்க ஆல்ரெடி. என்ன இங்கே போறங்க, இவனுக்கு இருக்கானுங்க பார்த்தீங்களா, தண்ணியில் இருக்கனால வந்து எரியல, என்ன செய்ய எரிஞ்சிருப்பான். எங்க மூணாவது ஆடு, தலைவர் சிக்கிட்டாரு, போற மண்டையில் போற மண்டையில் போறா, எங்கடா ஓடுற மண்டையில் போறா. ஏ தம்பி தம்பி இரு, ஓடாதீங்க, இருங்க, அவசரப்படாதீங்க, போடு. அவ்வளோதான், சே பாவம், லைட்டாக பார்க்குது, எனக்கே பாவமாக தான் இருக்குது. அங்கே பாருங்க, இப்போ இந்த சோமி பார்த்தீங்கன்னா நெருப்பில் செத்துருச்சு பார்த்தீங்களா. ஏன்னா வந்து காலையில் பொழுது விடிஞ்சிச்சுல. ஸோ சோமி வந்து பார்த்தீங்கன்னா காலங்காத்தில் வந்து நெருப்பிலே எரிஞ்சு செத்துரும். ஓகே, இப்போ டக்கு நம்ம இடத்துக்கு போயிட்டு மூணாவது உள்ளே வச்சிடலாம். எங்கே இருக்குது இடம், இடத்துக்கு வந்தாச்சு, எறா உள்ளு எங்கே இருக்குது, என்னங்க பேக்கு காணும், ஆ இங்கே இருக்குது, இங்கே போயிட்டு இங்கே வச்சுருவோம். ஓகே, உள்ளு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, மூணு உள்ளுங்க. இப்போ நம்ம வந்து பெட்டை உருவாக்கிடுவோம். ஸோ மூணுத்தையும் ஃபஸ்ட்டு உடச்சிக்கலாம், ஒன்று, நெக்ஸ்ட்டு ரெண்டு. ஓகே, அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு. ஓகே, இப்போ நம்ம வந்து மூணு உள்ளே எடுத்தாச்சு. இப்போ டக்குன்னு போயிட்டு பெட்டை ரெடி பண்ணலாம். எங்கடா இருக்குது பெட்டு, ஐயோ அப்போ பெட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் ஜோம்பி வந்தால் என்ன, வரலன்னு என்ன, நம்ம வந்து நைட்டை வந்து இந்த பெட்டு வச்சே போக்கிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டக்குன்னு போயிட்டு அயனை தேட ஆரம்பிக்கலாம். நான் வந்து சொன்னேன் தெரியுமா, அதாவது அயன் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு வந்து இருங்க, இங்கே தான் வழி இருக்கு. ஆத்தி எங்க, ஒரு நான் ஒரு பயங்கரமான ஒரு இதுங்க இது, ஆக்சுவலி ஒரு பயங்கரமான கேவு. பட் இதுக்குள்ளே இப்போ நம்மளால் போக முடியாது. ஸோ அது ஒன்று தான் இப்போ வந்து நம்மளுக்கு பிரச்சனை. வெயிட் பண்ணுங்க, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம நிறைய இது உருவாக்குவோம். கோபல் இருக்குது தெரியுமா, நிறைய எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த இது உருவாக்கிக்கலாம். கோபலில் பிக்காக்ஸ் ரெடி பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டீப்பாக கீழே போக ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மரத்தை வெட்டிக்கலாம் தம்பியா, அப்படியே வெயிட் பண்ணு. மரத்தை வெட்டிட்டு நிறைய இது எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அது இப்போ நடராது, ஓக் பிளாங்க்ஸா, ஓக் பிளாங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நிறைய எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ வந்து எத்தனை ஓக் பிளாங்க்ஸ் இருக்குன்னா, ஓகே ரெண்டு தான் இருக்கா. சரி ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸை உருவாக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த பேர் நிறைய இது உருவாக்கிக்கலாம், பிக்காக்ஸ் நிறைய உருவாக்கிக்கலாம். ஓகே, எறா ஓட்டத்தை, சம்போ சிவ சம்போ, டக்கடோ டக்கடோ, குதிரை குதிரை, அப்படியே கூப்பிட்டு போயேன், ப்ளீஸ் கூப்பிட்டு போறியா. சரி, ஆனால் ஐயோ தெரியாமல் அடிச்சுட்டேங்க, விட்டு நம்மளை எட்டி விட்டுற போது நம்ம அதுக்குள்ளே ஓடிடுவோம், டீசெண்டாக ஓடிடுவோம். ஓகே, டக்குன்னு போயிட்டு இதை வச்சுட்டு நிறைய உட் பிளாங்க்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணலாம். எங்கடா இருக்குது ஸ்டிக்கு, ஆ ஸ்டிக்கு ரெடி பண்ண. ஓகே, ஸ்டிக்கு ரெடி பண்ணியாச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, எங்கெங்க இதை காணும், அங்கே இருக்குது. ஓகே, ரெண்டு உருவாக்கிக்கலாம். ஓகேங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கீழே போக ஆரம்பிக்கலாம். இது ஒரு கேவு தானே, எங்கே இது ஒரு கேவு தாங்க இதுவும். ஓகே, டார்ச் இருக்கா நம்மக்கிட்ட, இருங்க டார்ச்சு. ஆஹா, டார்ச் இல்லையே, இருங்க, நம்ம மேலே டார்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எத்தனை டார்ச் இருக்குது, ஓ எல்லா டார்ச்சும் இங்கே தான் இருக்கா. எறா தம்பியே, ஒன்று எடு, ஒன்று, நெக்ஸ்ட்டு இன்னொன்று எடுத்துக்கலாம். ஆ இது எடுத்துக்கோ. ஓகே, ரெண்டு டார்ச் எடுத்துக்கலாம் போதும்னு நினைக்கிறேன். மூணு எடுத்துப்போமா, எடுத்துப்போம் எடு. ஓகே, மூணு டார்ச் எடுத்தாச்சு. இந்த மூணு டார்ச்சே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு டார்ச் இருக்குது. இதை வச்சு இப்போ நம்ம வந்து அப்படியே சர்வைவ் பண்ணிக்கலாம். எங்க
நாங்கள் அது குதிரை இங்கே வந்திருக்கோம், ஒரு ரெண்டு குதிரைடே இங்கே தான் வரீங்கண்ணா, இங்கே போய் தோணுண்டா, போய் அயனை கண்டுபிடிக்கணும்டா, என்னை விட்டுருங்கடா ப்ளீஸ்ரா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த செவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச்சை போட்டு கீழே வந்து தோண்ட ஆரம்பிக்கலாம். போகிறா இது ஹோல்ஸை போகிறா, ஹோல்ஸை போகிறா, செவத்தில் ஹோல்ஸை போகிறா, ஹோல்ஸ். ஓகே, நம்ம போய் அயனை போய் தேட ஆரம்பிப்போம், அயன் கிடைக்கும்னு எனக்கு இப்போ ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், டே ஒரு ரெண்டு மூணு அயனாவது கொடுங்கடா ப்ளீஸ். ஆ, கடத்திருச்சுங்க எப்போ? ஓகே, ஒரு அயன் கடிச்சிச்சா அப்படிங்க, சுற்றி முற்றி பார்ப்போம். ஒரு இடத்துல அயன் இருந்துச்சுன்னா மற்ற இடத்துல அப்படி அயன் இருக்கும். எற இற இற தம்பியா, ஓகே, எத்தனை அயன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு? ரெண்டா? ஓகே, இவங்க நிறைய இருக்குங்க, இங்கே அப்படியே போயிடுவோம். குட் லூட் இருக்கு, இதே இதை எடுத்துக்கோ. மூணு? ஓகே, மூணு அயனு எங்க? இங்கே நிறைய இருக்குங்க. ஓகே, நாலு, அஞ்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது அயனு. ஸோ ஆறு, எங்க ஆறு அயன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு, எட்டு, ஒம்பது, பத்து, எங்கடா இருக்கு டே? அவ்வளோதானா காலியா? இங்கே இருக்குங்க. டென்னு, எடு 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 டென்னு. ஓகே, நம்மளுக்கு பத்து அயன் கிடச்சிச்சு. இங்கே வர இன்னொன்று இருக்கா, லெவன். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவன் அயன் கிடச்சிச்சுங்க. போதுங்க, இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த அயனை வச்சுட்டு அயன் பிக்காக்ஸ் ரெடி பண்ணலாம். அயன் பிக்காக்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இது உருவாக்கிடலாங்க. அது பேர் என்ன வராது, ஐயோ வாயில் நுழைய மாட்டேங்குது. கோல்டு அதெல்லாம் போயிட்டு நம்ம வந்து கீழே, அதாவது வந்து ஒரு கேவ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு கோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருட ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு அயன் பிக்காக்ஸ் ரெடி பண்ணலாம். எங்க ஆனால் இவ்வளோ அயன் கிடைக்கும் நஞ்சு கூட பார்க்கலங்க, நமக்கு செம்ம லக்குங்க. ஓகே, டக்குன்னு ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த கிராஃப்டிங் பாக்ஸ்குள்ளே போயிட்டு அயன் எங்கடா இருக்குது, எங்கே இன்னங்க அயன் ஆக்கணும். டே தம்பி, அயன் எங்கடா? எங்க இப்போ போய் அயன் எடுத்துமையாலும் எங்கே போச்சு? டேய் என்னடா ஏமாத்துறீங்க, எங்க அயன் எங்கங்க? ஆஹா, இங்கே ஆ இங்கே இருக்கோம், எங்கே பயின்ட்டங்க. ஓகே, ரா அயன். ஓகே, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயன் கிடச்சிருச்சு. ஓகே, வெளியோட தம்பியா, ஆ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த அயன் வந்து ஹீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஹீட் பண்ணுங்க, ஹீட் பண்ணணும் தானே, அப்படி நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம் எங்கே இருக்குது அயன். அயன் எடுத்து ஃபஸ்ட்டு இங்கே வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு இருங்க, ஹீட் பண்ணுமான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்னன்ஸில் ஹீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அயனை ஹீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூரான அயன் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்கள், இதை எடுத்து இங்கே போடுவோம். ஓகே, ஆமாங்க, ஹீட் பண்ணுங்க. ஆத்தி ஆத்தி, கோல் வேணுமா? சரி, ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு கோலை போய் தோண்டிட்டு வருவோம். ஏன்னா வந்து அயன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அயனை வந்து நம்ம ஹீட் பண்ணும் போல் இருக்குது. ஏன்னா ரா அயனை ஹீட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா பியூர். டே இருங்க, இது கரெக்டாக தப்பாக ஹீட் பண்ணுங்க. இந்த அயனை இப்போ நம்ம ஹீட் பண்ணணுமா தேவையில்லையா? பண்ணணும் தானே அயனை. இருங்க செக் பண்ணுவோம், இது ஹீட் பண்ணாமல் ஒர்க் ஆகுமா? இருங்க, ஏறா தம்பியா, அயன் எடு, இதுக்குள்ளே போடாத, வெளியேடு. ஓகே, இதை வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். இருங்க, இது ரா அயன்னாலே பியூர் அயன் தான், அதை நம்ம இதுக்கு ஹீட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க, இப்போ போய் இது ஏதாவது ரெடி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸ்டிக்கு வச்சுட்டு ஏதாவது ரெடி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்டிக்கு ரெடி பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸ்டிக்கு, ஓகே, ஒரு நாலு ஸ்டிக்கு ரெடி பண்ணிக்கோ. ஓகே, நாலு ஸ்டிக்கு ரெடி பண்ணிட்டியா? கத்தி அயன் கத்தி எங்கே இருக்குது? இல்லைங்க, வரலங்க, அயன் ஸ்பாட் வரல எனக்கு தெரிஞ்சு. இது பண்ணுவோம், ஆமாங்க, அயனை வந்து ஹீட் பண்ணுவோங்க. ரைட்டு, ஹீட் பண்ணிவிடுவோம். ஓகே, டக்குன்னு போயிட்டு கோலை வேறு தேடணுமா தம்பியே? கோலை போய் தேடணும்டா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் வந்து எங்கே இங்கே ஒரு பெரிய ஓட்டை இருக்கேன். என்ன ஓட்டடா இது? நம்மளா போட்டோம், நம்மளா போட்ட ஓட்டை இது? இன்னும் இல்லைங்க, நம்ம போடலங்க, இது வேறு ஏதோ ஒன்று. எங்க இன்னும் எங்க இது என்னதுங்க, இது என்னென்னமோ இருக்கு. ஆத்தி இங்கே தான் நிறைய இருக்கும் போல இருக்கு. ஆ, இருட்டா இருக்கே, இருட்டா இருக்கே. எங்க ஏதாவது டார்ச் இருக்கா? ஆ, ரெண்டு டார்ச் இருக்கு, அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, அப்போ ரெண்டு டார்ச்சாவது இருக்கே, நான் கூட ஒண்ணுமே இருக்காதுன்னு நினைச்சேன். ஓகே, வெளியோடா தம்பி, வெளியோடா. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டார்ச்சை வச்சாச்சு. இப்போ டக்குன்னு போய்ட்டு கோலை தேடலாம். ஆஹா, கோல் இங்கே வந்து இருக்கிற மாதிரி இல்லையே. இங்கே தான் கோல் இருக்கடா. இல்லைங்க, கோல் ஏதோ சுற்றி முற்றி இல்லை. சரி, நம்ம தோண்டி பார்ப்போம். ஆண்டவா, ஒரே ஒரு கோல் ப்ளீஸ். ஒரு கோல் கொடுத்தீங்கன்னா நான் வந்து டார்ச் ரெடி பண்ணி, டார்ச் இல்லாத பண்ணாது, அது சாப்பாடு மற்றும் அயனை வந்து ரெடி பண்ணிட்டு வாழ்க்கையை வாழுவேன். சரிங்க, தேடி பார்ப்போம், கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. கோல் எங்க இது கிடைக்குதுங்க? இது கிடைச்சி அது பண்ணது வராது, அயன் கிடைக்குது. பரவாயில்ல, எடுக்கிற அயன் எடுத்துக்கோ. ஆஹா, என்னடா இது, கோலை கேட்டால் அயன் தெரியுங்க, அயன் கேட்டால் கோல் தெரிவீங்க. இன்னும் அதிசயமா இருக்கு நாட்டில் இதுக்கு, அது இதுமே நடந்ததே இல்லைங்க எனக்கு. இங்கே பாருங்க, எவ்வளோ அயன். ஆஹா, எங்க நிறைய இருக்குங்க, எடுத்துக்கலாம். அங்கே பாருங்க, நான் எக்கச்சக்கமாக அயன் கொடுத்துருக்கானுங்க. ஏறா தம்பியா, கடத்ததுலாம் அள்ளி போட்டுக்கோ, பேக்கில் போட்டு வச்சுக்கோ, நம்மளுக்கு லேட்டாக நல்லா யூஸ் ஆகும். ஓகே, அயன்லாம் நிறைய எடுத்தாச்சு, பட் கோல் தான் கிடைக்க மாட்டேங்குதே. கோல் இங்கே தான் இருக்குமாடா தம்பி, தம்பி கோல் மட்டும் கொடுங்கடா ப்ளீஸ், அவசரமாக தேவைப்படுதுரா. ஆஹா, கோல் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம கோல் தேர்ந்துக்கிட்டேன். எங்க இது டைமண்டா? என்னதுங்க இது டைமண்டா? என்னன்னு தெரியல, என்னது இது? இப்போ பறந்து வந்துச்சு, டைமண்ட் இல்லைங்க. நான் கூட டைமண்ட் இருந்துச்சு, சந்தோஷப்பட்டேன். அது டைமண்ட் இல்லை போல இருக்கு. கோல் வந்து மேலே தான் கிடைக்குமோ? இருங்க செக் பண்ணுவோம், இங்கே எங்கேயாவது இருங்க, இப்படிக்கே போய் தோண்டி பார்ப்போம். எனக்கு என்னமோ கோல் இங்கே தான் கிடைக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து கோல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேர் கிடையாது கீழே கிடைக்கிறதுக்கு. ஸோ இங்கே போய் தோண்டி பார்க்கலாம். கோல், கோல் ப்ளீஸ், கோல் கொடுங்க ப்ளீஸ், எனக்கு அவசரமாக தேவை, நான் நெருப்பு பற்றணும். ஆஹா, தரமாட்டானுங்களே, தரமாட்டானுங்களே. நான் கோலுக்கு எங்கடா போகிறது, கோலுக்கு எங்கடா போகிறது? சரி, ஓகே, நம்மளுக்கு கோல் தரமாட்டானுங்க. நான் போயிட்டு பொறுமையாக எல்லா இடத்துலையும் தேடணும் போல இருக்கு. என்னங்க சுத்தமாக கண்ணிலே கம்மிங்க மாட்டுறானுங்க. ஏண்டா மற்ற நாட்டிலலாம் அப்படியே வாரி கொடுத்தீங்களாடா, வாரி கொடுத்தீங்களா? ஏங்க, நம்ம ஒரு இடத்துல ஆக்சுவலி கோல் எடுத்தோமே, எந்த இடம் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போமா? என் தெரிஞ்சு இப்போ அங்கே தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை,
நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த கோல் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த ஃபஸ்ட்டு நோக்கி பயணம் பண்ணுவோம். அப்படியே தள்ள தம்பே இதை உடச்சி விடு, இதை உடச்சி விட்டுட்டு அப்படியே மேலே போயிட்டு இப்படிக்கா ஏறி இப்படி வந்துடுவோம். இங்கே கோல் கிடைக்கிற மாதிரி இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா கோல் கிடைக்கிற இடம் இல்லைங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயன் கிடைக்குதுங்க. இது நான் வழி இது எங்க நிறைய கேவ் இருக்குங்க இந்த இடத்துல. ஐயோ டார்ச்சை விட்டு வந்துட்டேனே, டார்ச்சை விட்டு வந்துட்டேனே, சரி என்ன பண்ணுறது அவர் ரொம்ப இருட்டாக இருக்கே. ஆனால் இங்கே ஏதோ கோல் இருக்கிற மாதிரி இல்லைங்க, அங்கே பாருங்கள் சுற்றி முற்றி பார்த்தாச்சு ஒரு கோல் கூட இருக்கிற மாதிரி இல்லை. நம்ம வேறு ஏதாவது ஒரு கேவில் போயிட்டு கோல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படியே பிக்கு தள்ளி போடா, இந்த குதிரை வேறு என்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்கு, நான் என்ன பண்ண உன்னை, என்னதுக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்க. ஓகே என் இதுக்குள்ளே போய் பார்ப்போமா, இங்கே கோல் இருக்குது, இங்கே கோல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எங்க இங்கே இப்போ இங்கே தாங்க கோல் கச்சிச்சேன், இந்த இடம் தான் சிக்கிடுச்சு, இந்த இடத்துல தானே கோல் கச்சிச்சேன். இதுவா இது இல்லையா, வேறு எந்த இடம் ஒருவாளா இங்கே எங்க இங்கேயும் இல்லைங்க, கோல் இங்கே கிடைக்கிற மாதிரி இல்லை. சரி வெயிட் பண்ணுங்க, நான் டக்குன்னு போயிட்டு கோலை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எங்க கோல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, பட்டு கரெக்டாக அங்கே போனோம் போக முடியுமான்னு தெரியல. ஆ எங்க கீழே விழுந்தா உயிர் போயிடும் போல இருக்கே. அப்படியே தம்பியே நம்மளுக்கு இந்த பிரச்சனை வேணாம், அப்படியே மேலே ஏறு, அப்படியே சைலண்டாக மேலேறா தம்பியா, மேலேறா மேலேறா. ஆ எங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாவா இருக்குங்க, விழுந்தோன்னு நினச்சிக்கோங்க, அதான் நம்ம கதை முடிஞ்சிடும். அப்படியே தாவுடா செவ்வால, தாவுல தாவு. ஓகே தாவி வந்தாச்சு. எங்க என்னங்க இது கோல் கிடைக்கும்னு பார்த்தா கோல் ஆக்சுவலி கண்ணு முன்னாடியே இருக்குது, பட் எடுக்க முடியல. என்ன ஒரு பேட் லக் பார்த்தீங்களா, சா இந்த மாதிரி பேட்லக்லாம் யாருக்கும் வரக்கூடாது. ஓகே நம்ம இங்கே போய் தோண்டி பார்ப்போம். அப்படியே கோல் கொடுங்கடா ப்ளீஸ்ரா, கோல்ராடே இங்கேயாவது கிடைக்குமாடா கோல், இங்கே தேடி பார்ப்போம், இங்கே கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, தோண்டிக்கிட்டே இருப்போம் கிடைக்கும், பார்ப்போம் கிடைக்கும் தான் நினைக்கிறேன் இருக்கு. நான் அப்படியே தோண்டிக்கிட்டே கோல் கிடச்சோன்னே கண்டினியூ பண்ணுறேன். எங்க கோலை தேடி தேடி இருட்டே அடிச்சு நம்ம வந்து இப்போ தூங்கிடுவோம், வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு 10 செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பொழுது அடிஞ்சிடும் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்களா இதுதாங்க பெட்டோட யூஸ், இங்கே பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆயிடுச்சு, அதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிருச்சு. இதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போய் ஆடை வெட்டி நான் பெட்டை உருவாக்குனது. ஓகே ஆனால் இன்னும் கோல் கண்டுபிடிக்கல, இனிமேல் தான் நான் போய் தேட ஆரம்பிக்கணும். கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களே, கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களே. எங்க ரொம்ப தூரம் தேடி பார்த்தாச்சு, இன்னுமே எனக்கு கோல் கிடைக்கல. சரி விடுங்க நம்ம வந்து பார்ட் 2ல கோல் எடுத்துக்கலாம், இவனுக்கு வர பசிக்க ஆரம்பிச்சு நினைக்கிறேன். ஓகே இவன் முழு சாப்பிட்டுட்டோம், நம்ம ஃபஸ்ட்டு போய் செஸ்ட் மட்டும் உருவாக்கிக்கலாம். கோல் வந்து அயன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ நம்ம அயனை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல வந்து ஹீட் பண்ணி நம்ம வந்து ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு வந்துக்கலாம். ஐயோ என் வீடு வேறு எங்கே இருக்குது தெரியல, ஏங்க வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்த போல இருக்கு, ஐயோ வீட்டுக்கு எப்பறம் போகிறது. சரிங்க அப்படி தேடி பார்ப்போம். ஆ இதுனா விளையாண்டாது ஒருவேளை இங்கே கிடைக்குமோ செக் பண்ணி பார்ப்போம். ஏங்க இரு கிடச்சிச்சுங்க, அப்போ ஓகே கோல் கிடச்சிச்சு. சரி ஓகே நம்ம வந்து இந்த கோலை வந்து அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ கோல் எடுக்க முடியுமோ எடுத்துக்கூட தம்பியே, கோல் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜில் இருக்குது, சரி எடுத்துக்கோ எவ்வளோ முடியுமோ எடுத்துக்கோ. ஓகே எடுத்தாச்சு, எப்போ ஒரு போதும்னு நினைக்கிறேன், இது போதும்ல. சரி ஓகே இதுவே போதுங்க, ஓகே இது எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே ஏறிப்போம், மேலே ஏறா தம்பியா கொஞ்சம் நிறைய கோல் எடுத்த ஒரு 4-5 எடுத்தாச்சு நினைக்கிறேன், 4 எடுத்தாச்சா. சரி ஓகே நாளே போதும், ஓகே மேலே போடா தம்பியா, மேலே போடா மேலே போடா. இன்னமா விளையாட்டு கட்டுறோம் கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம் எறா மரத்தை. ஓகே 1 2 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
மூணு போதும்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் பாக்ஸ் உருவாக்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து டக்கு நீங்கள் போய்ட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் உருவாக்கி விட்ருவோம். அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் நம்ம இது வர உருவாக்கணுமா, அது பண்ணது அது கிராஃப்டிங் பாக்ஸ் ஃபஸ்ட்டு உருவாக்கணும், அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் உருவாக்க முடியும். ஓகே, கிராஃப்டிங் பாக்ஸு ஓகே, இது உருவாக்கியாச்சா. இப்போ வந்து நம்ம இது உருவாக்கலாங்க, யார பாக்ஸுடே. ஓகே, இந்த பாக்ஸ் எடுத்து கீழே போடு. எங்கடா பாக்ஸு, ஐயோ பாக்ஸ் எங்கே போச்சுன்னு தெரியல, அங்கே இருக்குது. ஓகே, இப்போ பாக்ஸ் எங்கே வச்சுட்டு இப்போ வந்து பாக்ஸ் கீழே போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் உருவாக்கலாம். இங்கே இருக்குது ஸ்டோரேஜ். ஓகேங்க, இதை இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட் பெட் இருக்குது பார்த்தீங்களா, பெட்டு வந்து பக்கத்துலேயே போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டோரேஜுக்குள்ளே போய்ட்டு நம்மகிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபர்னைன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ப்ளஸ் கோல் எல்லாமே ஹீட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பார்ட் டூ கண்டினியூ பண்ணுறேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் ஒன்னை முடிச்சிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிறேன். ஆக்ஸு பவு, நெக்ஸ்ட்டு ஆக்ஸு, நெக்ஸ்ட்டு சீட்ஸு. சீட்லாம் தேவையில்ல, சும்மா போட்டு வைப்போம். நெக்ஸ்ட்டு இது இது ஏன்டா எல்லாம் ஒன்றா வைங்களாண்டா, எவ்வளோ நேரம். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்குள்ளே போட்டச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கும், நம்மளுக்கு தங்குறதுக்கு ஒரு இடமும் கிடச்சிச்சு வீட்டுக்குள்ளே. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஓட்டிப்போம். நம்ம பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் இதுங்க இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. யாரும் ஆத்தி, ஓ பாடி கார்டா, ஏ ஊ ஆர் யூ, போடாங்கிட்டு பாடி கார்டு மண்டையா, ஏதோ ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. எங்க ஏதோ ஒழிச்சு வச்சிருக்கானுங்க இவனுங்க, என்னது அது, ஒண்ணுமே இல்லை, ஃபர்னன்ஸா. ஓகே, ஃபர்னன்ஸ்க்கு தான் பாதுகாப்பா, சரி ஓகேங்க. இதோட இப்போ நம்ம வந்து கேம் பிளே முடிச்சிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து இப்போ வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் ஃப்ரம் விடிஜி. பாய் 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 பாய். மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய்.